நாடாளுமன்றத்தை நாங்கள் கைப்பற்றினோம். எனவே இது ஒரு பின்னடைவு என்று நாங்கள் கருதவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை மழை வெள்ள பாதிப்புகளை தமிழக அரசாங்கம் சரியாகவே கையாண்டிருக்கிறது. 17 மணி நேரம் அந்த புயல் சென்னை நகரத்துக்கு மேலேயே சுழன்று வந்திருக்கிறது. ஏறக்குறைய ஒரு மேக வெடிப்பு போல வெடித்து மழைநீர் பொழிந்திருக்கிறது. எந்த ஒரு நிர்வாகத்தாலையும் அவ்வளவு பெரிய தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற முடியாது. ஆனாலும் அரசாங்கம் நன்றாக செய்திருக்கிறது. அதனால் அரசாங்கத்தை வந்து இந்த நேரத்தில் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து தங்களால் இயன்ற காரியங்களை செய்திருக்கிறார்கள். விமர்சிப்பவர்கள் யார் என்று சொன்னால் அரசியல் காரணங்களுக்காக விமர்சிப்பவர்கள் தான். ஒரு இயற்கை பேரிடரை எந்த ஒரு நிர்வாகமும் உடனடியாக சரி செஞ்சிட முடியாது. இது மனித குற்றம் அல்ல, இயற்கையே செய்திருக்கிற ஒரு பெரிய செயல். எனவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அவங்க மழை தண்ணீரை வெளியேற்றியிருக்கிறார்கள். அடுத்தது 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கியிருக்கிறார். அதுவும் பாராட்ட வேண்டியது. மனிதாபிமான நோக்கத்தோடு தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிறார். அதை தமிழக காங்கிரஸ் பாராட்டுகிறது, வரவேற்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுவதே பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான குட்டு கொட்டி இருக்கிறார்கள். இதன் பிறகாவது அவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, காஷ்மீர் விஷயத்தில் நேரு தவறு செய்து விட்டார் என்று அமித்ஷா நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். அது தப்பு. நேரு இல்லை என்று சொன்னால் காஷ்மீர் இந்தியாவோடு இருக்காது, பாகிஸ்தான் மாதிரி அதுவும் பிரிஞ்சு போயிருக்கும். ஏன்னா காஷ்மீரில் 99% மக்கள் இஸ்லாமியர்கள். பிரிவினையின் விதிகளின் பிரகாரம் மவுண்ட்பேட்டன் பிரபு என்ன சொன்னார் என்று சொன்னால், சமஸ்தானங்கள் விரும்புகிறவர்கள் பாகிஸ்தானோடு செல்லலாம், விரும்புகிறவர்கள் இந்தியாவோடு இருக்கலாம், ரெண்டையும் வேண்டான்னு சொல்கிறவங்க தனிச்சே இருக்கலாம்னு சொன்னாங்க. நீங்கள் அப்போ வந்து அங்கிருந்த மன்னர் ஹரிசிங் தனித்து இருக்கலாம் என்று விரும்பினார். ஆனால் மக்கள் இந்தியாவோடு சேர வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த மக்கள் யார்? அவ்வளவு பேரும் இஸ்லாமியர்கள். 99% இஸ்லாமியர்கள் இந்தியாவோடு இருக்கலாம்னு நினச்சாங்க. அவர்கள் வந்து மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானோடு செல்ல விரும்பலை. அடுத்தது, பாகிஸ்தானுடைய கலகப்படை உள்ளே நுழைந்த பொழுது இந்திய இராணுவம் அவர்களை விரட்டி அடித்தது. நீங்கள் வந்து அமித்ஷா சொல்கிறார், நேரு வந்து ஒரு இடத்துல இராணுவத்தை சண்டை போடுறதை நிறுத்திக்கிங்கன்னு சொன்னார். அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த ஆசாத் காஷ்மீரும் இந்தியாவோடு இருந்திருக்கும், இந்திய இராணுவம் முழு காஷ்மீரையும் பிடிச்சிருக்கோங்கிற தவறு. அது ஒரு வரலாற்று பிழை. ஏன்னா இப்போ இராணுவம் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் அல்ல. நாடு சுதந்திரம் அடைந்ததை ஒழிய இராணுவம் மவுண்ட்பேட்டன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவங்க ஓராண்டு இருக்கிற இராணுவத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். எனவே வந்து இராணுவம் வந்து நேரு சொல்கிறத கேட்காது, மவுண்ட்பேட்டன் சொல்கிறத தான் கேட்கும். மவுண்ட்பேட்டன் பிரபு என்ன செய்தார் என்று சொன்னால், இதற்கு மேல் சண்டை வேண்டாம், இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இராணுவ தளபதிகளுக்கு அவர் உத்தரவிட்ட காரணத்தினால அந்த இராணுவம் சண்டையை நிறுத்திக்கிட்டது. இதுக்கு நேரு என்ன செய்வார்? நேரு எப்படி அதற்கு காரணமாவார்? இந்த வரலாற்று உண்மை தெரியாமல் அமித்ஷா பேசுகிறார். ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே நேருவை குறை சொல்லும். ஏன்னா நேருவும் காந்தியும் தான் அவங்களுக்கு விரோதிகள். காந்தியை கொண்டுட்டாங்க, நேருவை கொள்ள முடியல. அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளால் கொண்டு கொண்டிருக்கிறார். சார், தருமபுரியில் காங்கிரஸ் போட்டிடுதா? நிச்சயமாக முடிவு செய்கிறப்போ உங்க என்ன சொல்லும்? ஏன்னா ஜாதி வரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு தான் செய்யணும். ஏன்னா மாநில அரசு செய்தால் அது சட்ட ரீதியாக ஆகாது. பீகார், ஒடிசா இல்லை, அது வந்து மத்திய அரசு ஏற்றுக்கல. இல்லை, நீங்கள் வந்து அது என்ன ஆகிடும்னா, அமித்ஷா இப்பயே சொல்லிட்டார், பீகாரில் வந்து ஒரு ஜாதிக்கு அதிகமாக கணக்கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டார். அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற அமைப்பு தான், அதையும் எடுக்கணும். இது எடுத்தால் நமக்கு செய்திகள் தெரியுமே ஒழிய இது நமக்கு பயன் பலன் தரேன்.